ones with a bouquet too. Ladies and gentlemen, here we have the beauty queen. Let's have a big round of applause. This is South India 2023. வணக்கம் நான் ஷாலுராஜ் நான் ஒரு ஆண்டர்பிரினர் மதர் சைக்காலஜிஸ்ட் அண்ட் காஃபி பிளாகர் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ கண்ட ட்ரெயின் கிளாசிக்கல் டான்ஸர் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்டார்டட் நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயராக இருந்திருக்கேன் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயராக இருந்திருக்கேன் ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கீப் மை செல்ஃப் ஒரு ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறது என்னோடய மைண்ட் செட் அண்ட் தென் மென்டல் ஹெல்த்தை பற்றி நான் நிறையாவே பேசுவேன் அண்ட் தென் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதும் என்னோடய ஐடியா இப்போ வந்து மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா நான் போயிருந்தேன் அதில் வந்து ரீஜனல் டைட்டில் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வின்னர் அண்ட் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியாவில் ரன்னர் அப் வாங்கியிருக்கேன் அண்ட் தென் இப்போ வந்து மிஸ்ஸஸ் இந்தியா குளோபலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் ஸோ அங்கே போய் நான் தமிழ்நாடு சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு 3-4 months இட்ஸ் கோயிங் டு பி தேர் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எந்தெந்த மாவட்டம் மாநிலம் எங்கெல்லாம் வந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க மோஸ்ட்லி சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்தாங்க இதில் ஃபைனலிஸ்ட்டாக ஒரு 14 பேர் ஆன் ஸ்டேஜில் இருந்தோம் எல்லாருமே நிறைய பியூட்டி பேஜன்ஸ் போய் வின் பண்ணிட்டு வந்தவங்க தான் இட்ஸ் அ ஹெவி காம்படிஷன் ஐ பிலீவ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உண்மையான லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம நம்மளை பற்றி மட்டுமே நினைப்போம் வேற எந்த சாக்ரிஃபைஸும் இருக்காது ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு ப்ராட் ஆகுது நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிகமான சாக்ரிஃபைஸ்க்குள்ள போகிறோம் பட் இன்பில்ட்டாகவே கடவுள் வந்து நமக்கு விமனுக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைசிங் நேச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இல்லை ஏன்னா என்னோட ஃபேமிலி கிட்ட நான் ஓப்பன் அப் பண்ணுவேன் எனக்கு இதுதான் என்னோட விஷன் இது என்னோட கனவு இதுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறது நான் சொல்லுவேன் என்னோட ஃபேமிலியில் என் பேரண்ட்ஸ் என் அப்பா அம்மா என் சிஸ்டர் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட இன்லாஸ் என்னோட குழந்தை ஐ ஹாவ் அ 4 இயர்ஸ் சன் அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டு ஏன்னா என்னோட பையன் வந்து 4 நாள் நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் போகிறப்ப அம்மா ஊட்டினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி என்னால் இந்த மாதிரி போக முடியும் ஸோ அவரு கூட இந்த வயசில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காருங்கிறது நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஐ வாண்டட் டு அட்வொகேட் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நானும் ஒரு 2 வருஷம் என்னோட குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து இன்னுமே ஜாஸ்தி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ முக்கியமாக பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்காம இருந்தால் தான் அழகு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் டாக் இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களோட உடம்பு ஷ்ரிங்க் ஆகணும் பழையபடி ஆகணும்னா அதுக்கு மெயினான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்குது நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியுமே அங்கே தான் ஆரம்பிக்குது இல்லாட்டினா அந்த வெயிட் கம்மியாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னொன்று அந்த குழந்தைக்கு நம்ம அது கொடுக்கலின்னா அதை விட ஒரு தவறு எதுவுமே இல்லை இல்லை ஒரு சிச்சுவேஷனால் அது இல்லாதவங்களுக்கு ஓகே இருக்கிறவங்க கண்டிப்பாக தே ஹாவ் டு ஃபீட் இப்போ தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோலாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைய பேர் வீட்டிலே தான் இருக்கிறாங்க பியூட்டி பேஜன்ஸ் வந்து பியூட்டிக்காக மட்டுமேங்கிறது தான் ஒரு தப்பான கான்செப்ட் நான் நினைக்கிறேன் அதை பற்றி அவங்க நிறையா பார்க்கணும் ரிசர்ச் பண்ணணும் பியூட்டி பேஜன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பியூட்டி வித் பிரெயின் தான் நம்மளோ நமக்கு எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது நீங்கள் வெறும் அழகாக மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே டைட்டில் கொடுக்க போகிறதில்ல அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் எந்தளவுக்கு தைரியமாக பேசுகிறீங்க ஆன்சர் பண்ணுறீங்க உண்மையாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுலேருந்து என்ன ஆன்சர்ஸ் வருது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும் க்வெஸ்சன் எதுவுமே எழுதி வச்சு கேட்குற க்வெஸ்சன்ஸாக இருக்காது நான் நினைக்கிற பியூட்டி வித் பிரெயின் தான் பியூட்டி கான்டெஸ்ட் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை